إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرب دانم அல்லது உறுப்புகளை விற்பதென்பது இஸ்லாமிய பார்வையில் எந்த அளவு அனுமதிக்கப்பட்டது? ஒரு சிலர் பிறருக்கு தேவைப்படுகின்ற உறுப்புகளை தனது உடலிலிருந்து விற்பனை செய்வதன் மூலம் தனக்கு இருக்கின்ற கடன் சுமைகளை நீக்கிக் கொள்ளுகின்றார்கள். இது ஆகுமானதா? அதேபோன்று இவ்வாறு உடல் உறுப்புகளை விற்கக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் இடையிலே ஒரு சிலர் தரகர்களாக செயற்படுகின்றார்கள், இது ஆகுமானதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நவீன மருத்துவ வசதிகளின் மூலம் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்பை அந்த உறுப்போ பழுதடைந்து அல்லது இழந்துவிட்ட மற்றொரு நபருக்கு அதனை எடுத்து பொருத்தும் அளவிற்கு நவீன மருத்துவ முறைமைகள் வளர்ச்சியடைந்திருக்கின்றன. இது ஒரு சிறப்பான அம்சமாகும். மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த உடல், அதிலே பல்வேறு உறுப்புகள் இருக்கின்றன. அந்த உடலிலே உயிரும் சேர்ந்து அல்லாஹுடைய மிகச் சிறந்த ஒரு படைப்பாக மனிதன் காணப்படுகின்றான். ஒரு மனிதனை ஆரோக்கியமாக சிறந்த முறையிலே வாழச் செய்வதென்பது ஒட்டுமொத்த மனித இனத்தையே அவர்களது உயிரை காத்தது போன்று என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. இந்த பின்னணியிலே ஒரு மனிதர் தனது ஏதேனும் ஒரு உறுப்பை இழந்து உயிர் ஆபத்து ஏற்படுவது போன்ற நிலைமைகள் ஏற்படுகின்ற போது இழந்த உறுப்பை வேறு ஒருவரிடமிருந்து பெற்று பொருத்த முடியும் என்றால், அதன் மூலம் அவர் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்றால், இதனை இஸ்லாம் ஊக்குவிக்கின்றது. ஒருவர் தனது உறுப்பை மற்றொருவருக்கு அன்பளிப்பு செய்தாலும் சரி, அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு அதனை அது தேவைப்படுகின்ற மற்றொருவருக்கு விற்பனை செய்தாலும் சரி, அதேபோன்று இவ்வாறு ஒரு உறுப்பை இழந்துவிட்ட ஒரு மனிதர் தனக்கு பொருந்தக்கூடிய அந்த உறுப்பு மற்ற எந்த நபரிடம் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் அவ்வாறான ஒருவரை தேடுவதில் பெரும் சவால் இருக்கின்ற நிலையிலே அத்தகைய ஒருவரை உறுப்பு தேவைப்படுகின்றவருக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் அந்த இருவருக்கும் இடையிலே தரகராக ஒருவர் செயல்படுவது என்பதும் அதுவும் மிகச் சிறந்த ஒரு காரியமாகும். எண்ணங்களை தூய்மையாக்கி பிற மனிதர்களுக்கு உதவும் நோக்கோடு இவ்வாறு இடைத்தரகர்களாக செயல்படுகின்றவர்கள் தாங்கள் அதிலே செலவிடுகின்ற காலம், அதிலே மேற்கொள்கின்ற முயற்சியின் அடிப்படையில் அதற்குரிய கூலியை அவர்கள் பெறுவார்கள் என்றால், இவை அனைத்துமே ஆகுமானதாகும். இது தடை செய்யப்பட்டதாக அல் குர்ஆனிலோ சஹிஹான ஹதீஸிலோ கிடையாது. குறிப்பாக கிட்னி எனப்படக்கூடிய சிறுநீரகம், ஒரு மனிதனிலே இது இரண்டு காணப்படுகின்றது. ஒன்று இருக்கும் என்றாலே அந்த மனிதன் உயிர் வாழலாம், அவனுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை என்பது மருத்துவத்துறை கூறுகின்ற உண்மையாகும். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு சிறுநீரகம் பழுதடைந்து விட்டால் மிக வேகமாக மற்றொன்றும் பழுதடைவதை அனுபவ ரீதியிலே இந்த வைத்தியர்கள் கண்டறிந்திருக்கின்றனர். இப்படியான பின்னணியிலே ஒரு மனிதர் தனக்கு பாதகம் இல்லாமல் மற்றொரு மனிதருக்கு தேவையான உடல் உறுப்பை ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்தாலும் சரி, விற்பனை செய்தாலும் சரி, இந்த இருவரும் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்பதற்கு சந்தித்துக் கொள்வதற்கு இடைத்தரகராக ஒருவர் செயல்பட்டு அதற்குரிய பணத்தை பெற்றாலும் சரி, இவை அனைத்துமே இஸ்லாத்திலே தாராளமாக அனுமதிக்கப்பட்ட நல்ல விடயங்கள் ஆகும். இதிலே ஒரே ஒரு விடயம், பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அவர்களது கர்ப்பப்பை
இந்த உறுப்பு என்பது ஒருபோதும் ஒரு பெண்ணுடைய உறுப்போ இன்னும் ஒருவருக்கு மாற்றப்படக்கூடாது. இஸ்லாத்திலே 5 முக்கியமான விடயங்கள் பேணப்பட வேண்டும். அதில் ஒன்று ஒரு மனிதன் வரக்கூடிய அவனது தலைமுறை சந்ததி என்பது. இது அறவே மாற்றப்படக்கூடாது என்று மிக தெளிவாக இஸ்லாம் கூறுகின்றது. அதன் அடிப்படையிலே ஒரு பெண் தனது கற்பப்பையை விற்பதோ அன்பளிப்பு செய்வதோ அறவே செய்யக்கூடாது. இது அல்லாத உறுப்புகளில் ஏதேனும் ஒன்றை அன்பளிப்பு செய்வது, விற்பது, இந்த விற்கக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் இடையிலே தரகர்களாக செயல்படுவது என்பது இஸ்லாத்திலே முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும்.